நகரில் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுவது காவல்துறையினரின் கடமை. பொதுமக்கள் தங்கள் கண்முன் நடந்த அல்லது பார்த்து கொண்டுள்ள சட்ட விதி மீறல்கள் குறித்து காவல்துறையினருக்கு தகவல் அளிக்க தயங்குதல் கூடாது. குறிப்பாக நாம் வசிக்கும் இல்லங்களின் அருகில் யாராவது சந்தேகப்படும்படியாக வசித்து வந்தாலோ அல்லது சந்தேகத்திற்கிடமான வாகனங்கள் மர்ம நபர்களின் நடமாட்டம் இருந்தாலோ இது குறித்து காவல்துறையினருக்கு உடனே தகவல் தெரிவிக்க வேண்டும். அமைதியான குடியிருப்பு பகுதிகள், புறநகரில் ஒதுக்குப்புறமான வீடுகள் ஆகியவற்றில் தங்கி பல்வேறு குற்றச் செயல்களில் ஈடுபட்டதாக பலரை காவல்துறையினர் கைது செய்துள்ளதாக செய்திகளில் நாம் பார்ப்பதை மறந்துவிடுதல் கூடாது. இரவு நேரங்களில் மக்கள் அமைதியாகவும் பாதுகாப்புடனும் உறக்கம் கொள்ள தங்கள் உறக்கத்தையும் குடும்பத்தையும் விடுத்து காவல் காக்கும் பணி காவலர்களுடையது என்பதை மறக்க வேண்டாம். விடுமுறை காலங்கள் அவரமாக சில நாட்கள் வெளியூர் சென்று தங்க முடிவு செய்தவர்கள் முன்கூட்டியே காவல்துறைக்கு தமது இல்லம் பற்றி தகவல் தெரிவித்தால் ரோந்து பணியின் போது உங்கள் இல்லங்கள் கூடுதல் கண்காணிப்பில் இருக்கும் என காவல்துறையினர் பலமுறை கூறி வந்தாலும் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள யாரும் முன் வராதது வேதனையானது. காவல்துறையினர் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்ட சந்தேகத்திற்கிடமான வீடுகள், தனியார் விடுதிகள் என சோதனைகளை மேற்கொள்கின்றனர். தனியார் விடுதிகளில் தங்குவோர் தங்களது முழு பெயர் மற்றும் உண்மையான விலாசத்தை வரவேற்பறை புத்தகத்தில் குறிப்பிட உதவ வேண்டும். பொய்யான பெயர் மற்றும் தகவல் முகவரி ஆகியவை வழங்குவது பின்னாளில் நாம் ஒரு சில பிரச்சனைகளில் சிக்க ஏதுவாக அமைந்துவிடும் என்பதை மறந்துவிடக்கூடாது. இது போன்ற காலகட்டத்தில் காவல்துறை திடீர் சோதனையில் நாம் கொடுத்துள்ள தகவல்கள் உண்மை இல்லை என விசாரணையில் தெரிய வரும் போது நம்மீதே சந்தேகப்படக்கூடிய வாய்ப்பு உருவாகிவிடும். பெரும்பாலும் குடும்பத்துடன் வெளி ஊர்களுக்கு சென்று தங்குவோர் அந்த ஊரை பற்றியும் அங்குள்ள விடுதிகள் குறித்தும் அறிந்து கொள்ளல் அவசியம். அவ்வாறு அறிய இயலாதவர்கள் விடுதிகளில் தங்குவதற்கு முன் அங்குள்ள காவல் நிலையத்திலோ அல்லது அங்கு நிற்கும் போக்குவரத்து காவலர்களிடத்திலோ கேட்டு அறிந்து கொண்டு தரமான விடுதிகளில் தங்க வேண்டும். குற்ற சம்பவங்களில் ஈடுபடுவோர் சிலர் தனியார் விடுதிகளை நாடுகின்றனர். அத்தகைய சூழ்நிலையில் தரமில்லாத விடுதிகளில் நாம் குடும்பத்துடன் தங்கும் போது பின் விளைவுகளை எதிர்கொள்ள நேரிடும்.